மதுரமாரி கொழுந்த மணலூரு தாழம்பூவே சிவகுந்தவன் நீரே சேருகிறது எந்த காலம் மதுரமாரி கொழுந்த மதுரமாரி கொழுந்த மணலூரு தாழம்பூவே சிவகுந்தவன் நீரே சேருகிறது எந்த காலம் அம்மா சால அந்தங்க வந்துரா நேனே பிரியா ஏவா ஏந்தி பிரியா பிரியா என்னோட பிரியா அவங்க அக்கா சுமித்ரா அவங்களோட பையன் அபிஷேக் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் டிஃபன் சமத்த சாப்பிடணும் பிரியா வா வந்து உட்கார் வா சாப்பிடு சரிக்கா எடுத்துக்கோ இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு சரி இதான் எங்க அம்மா லக்ஷ்மி அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட் கார்த்திகேயனை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னன்னே தெரியல இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது வெறுப்பா இருக்கும் இந்த ஸ்கூல் தான் என்னோட சொர்க்கம் இங்க ஏழை பணக்காரன் ஜாதி மதம் மொழி எதுவுமே இங்க இல்ல அன்பு பாசம் மட்டும்தான் இந்த சொர்க்கத்துல இருக்கு ஜீவா சபீர் குட்டையன் பீம ஃபாத்திமா மீரா இவங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் ரவுடிங் இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் ஒரு ரவுடி இருக்கு இப்போ அந்த ரவுடிக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் தலைவி எப்பவுமே டயத்துக்கு கன் மாதிரி வருவாங்க இன்னைக்கு என்னாச்சு தலைவிக்கு என்ன பிரச்சனையோ என்னடா
அர்ச்சனை இல்லாத ஆண்டவனும் பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லைன்னு வாங்க. நீ என்னடானா கத்தியோட அலைகிற? ஒன்னும் இல்லை சார், மரத்துல கிளை அதிகமா இருக்கு, அதான் வெட்டலான்னு போயிட்டு இருக்கேன். ஆஹா, நீ அந்த பார்ட்டியா? இல்ல சார். போடா, போய் கலைய வெட்டு. தேங்க்யூ சார். ஹலோ, இதுக்கு போய் கோச்சுக்கிட்டா எப்படி? சும்மா சும்மா கோபப்பட்ட கோமாளி, நீ கோபப்பட்ட தெரியல நகையே மாளி. காதலுக்கு ஆரம்பிச்ச தகராறு, அந்த காதலிலே கேட்டு விட்ட வரலாறு. பாண்டி பஜாரு, பர்மா பஜாரு, சைனா பஜாரு, வச்சு காசில் ஆட்டிதான் பஜாரு, எல்லாம் பஜாரு.
எல்லாம் இவன் தேனா பாடுறான்டா, இன பொண்ண கண்டா அடத்தானா போடுறான்டா. ராமநாத மகாதேவ சுப்பையா சுதர்சனம், ராமமூர்த்தி வெங்கடேஷ் பிகுமார் புன்னக்குடி, சங்கர் கணேஷ் இளையராஜா சந்திரபோஸ் ராஜேந்தர், ராஜ்குமார் தேவா ஆதித்யன் வித்யாசாகர், சிற்பி தினா சௌந்தர்யன் கார்த்திக் ரகுமான், பரத்வாஜ் சிவன் சங்கர் அமுத பாரதி ஹாரிஸ். வந்த பாட்டு போன பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு எந்த பாட்டு ஆனாலுமே விஸ்வநாதம் பாட்ட போல ஆகுமா, மன்னர் விஸ்வநாத பாட்ட போல ஆகுமா. பாண்டி பஜாரு பர்மா பஜாரு சைனா பஜாரு மஜி காசில் ராஜா பஜாரு எல்லாமே ஜோரு. பாண்டி பஜாரு பர்மா பஜாரு சைனா பஜாரு மஜி காசில் ராஜா பஜாரு எல்லாமே ஜோரு. பாண்டி பஜாரு பர்மா பஜாரு சைனா பஜாரு மஜி காசில் ராஜா பஜாரு. கபடி இப்படி சூடு இளைய தளபதி கில்லி. கபடி 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 கபடி. கண்ணன் குரூப் தோத்தாச்சு, பிரியா குரூப் ஜெயிச்சாச்சு. கங்கராஜுலேஷன் கங்கராஜுலேஷன். என்னப்பா ஆம்பளைங்க மானத்தையே வாங்கிட்டீங்களே. பிரியா பார்க்க போறேன், பிரியா பார்க்க போறேன் எல்லாத்தையும் தோக்க வச்சுட்டேன். ஏன்டா அப்படி பண்ண, மொத்தத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டியடா. ஏற்கனவே அவளுங்க திமிர் பிடிச்சவங்க, இப்ப நாம வேற தோத்துட்டோம், இனிமே அவளுக்கு நம்ம மானத்தை வாங்க போறாளுங்க. வெறுவாயம் இருந்தவங்களுக்கு இப்ப அவளுக்கு கிடைச்சிருச்சு, சொல்லியா தரணும். டேய் விடுறா, நாம தான் தோத்துட்டோம், அட்லீஸ்ட் இவன் காதலா ஜெயிக்கட்டும்டா. ஜீவா பிரியா கிட்ட உன் காதல சொல்லிட்டியா? இல்லடா, பிரியா அங்க தனியா போயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் உன் காதல சொல்ல. போ போ போ, பயமா இருக்கடா. காதலிக்க பயம் இல்ல, சொல்ல பயமா? டெக்ஸி போய் சொல்றா. போ போ போ. பிரியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல. பிரியா கிட்ட உன் காதல ஸ்ட்ரைட்டா சொன்னியே இல்லையா? உன் மனசுல என்ன நினைக்கிற, இப்ப என்ன சொல்ல போற, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு பிரியாவே சொல்லிட்டடா. டேய் இதுக்கு மேல என்னடா வேணும்? டேய் தலவலியும் காதலியும் உடனே சொல்லிடணும், இல்லன்னா டேஞ்சர் தான். போய் சொல்லு, போ போ போ. பிரியா நான் கிட்டார்ல வாசிக்கிற நோட்ஸ் உன்னால வார்த்தையால பதில் சொல்ல முடியுமா? ஓகே வாசி. பிரியா சரி. ஜீவா இன்னொரு தடவை வாசி. பிரியா ஐ லவ் யூ. பிரியா டேய் மச்சான்,
பிரியா மேட்டரை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நாங்கெல்லாம் இருக்கோம். அவ யாரா இருந்தாலும் சரி, உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டோம். இப்ப அவளை தூக்குற மச்சான். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாத்துட்டேரு. ஏய், பிரியாவோட மாமா இன்ஸ்பெக்டர் தெரியுமா? டேய், வேணாண்டா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம். சாரி ஜீவா, நீ அப்படி நடந்துகிட்டதுனாலதான் நான் உன்னை அடிச்சேன். எனக்கு லவ் பிடிக்காது, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன். லவ் பிடிக்கலனா போடி போ. டே ஜீவா, உன்னை சொல்லட்டுமா? நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணை ஏத்துக்கணும், அதுதான்டா காதல். ஆமாடா, பாத்திமா எப்பயுமே இவனை தானே பார்த்துட்டே இருக்கோம். சூப்பர் ஜீவா, சூப்பர். டேய், ஃபாத்திமா அடிக்கடி உன்னையே சுத்தி சுத்தி வரத பாக்கும்போது எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுடா, அந்த ஃபாத்திமா உன்னதான் லவ் பண்றானே. ஜீவா ஃபாத்திமா, ஜீவா ஃபாத்திமா, ஜீவா ஃபாத்திமா, ஜீவா ஃபாத்திமா. ஐயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. நான் எது கொடுத்தாலும் வாங்கிடுவியா? வாங்கிக்குவேன் ஐயா, வாங்கிக்குவேன். அண்ணா நகர்ல ஒரு வீடு, அம்பி கரையில ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணட்டுமா? பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் எதுக்குங்க? சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. இத புடி கொண்டா, இது புடி. ஐயா போதீங்க, போதீங்க, போதீங்க ஐயா. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குடிக்கிறையா? இதையா? என்னையா இது? என்னையா இது மூடி? நீ எடுக்கிற பிச்சைக்கு இந்த மூடி போதும், மூடிட்டு குடுறா. தண்ணி அடிக்காத என்ன, தண்ணி அடிக்க வச்சு விட்டாங்களே. யாரியா? பிச்சைக்கார பிள்ளைகள என் பிளாஸ் பேக்க சொல்லணுமா? விடுறா. யார் விட்டு வெட்டி இங்க வந்து ஏன் கழிச்சுக்குது? பிராட்ல குடுறா. நான் அந்த டூட்டில இருந்தாலும் சரி, எந்த டூட்டில இருந்தாலும் சரி, ஸ்டெடியா இருப்பேன். என்னை யார் ஏமாத்த முடியாது. என்னடா என்னடா, ஒரு காலத்துல நானும் போலீஸ் அதிகாரியா இருந்தவன்டா. இந்த சாக்கடைய குடிச்சு தாண்டா இப்படி ஆயிட்டே. சாவு வந்துச்சுடா. ஏண்டா கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்ச என்ன, தண்ணியை தொளிச்சு போதெல்லாம் தெளிய வச்சிட்டீங்களா? டேய், நான் மறுபடியும் போகணும். காசு எடுங்கடா, காசு எடுறா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்ககிட்டே காசு கேக்குறீங்க? அதெல்லாம் முடியாது, காசு எடுறா. வர்றா, வர்றா. காசு பா, இருக்கிற காசை கொடுத்துருங்கப்பா. இந்தாங்க, சரக்குக்கு ஓகே, சைடிஸ்க்கு கூடப்பா. இந்த நாட்டு பெரிய குடிமகன். அடுத்து எங்க இருப்பீங்க? போது போது நிறுத்து. பாய் பாய். என்னடி பாலகுடி, என்னடி முறைக்கிற பாலகுடினா? ஏய் தலைவி, இந்த பொறுக்கி பசங்களை பார்த்து நாலு வார்த்தை நறுக்குன கேளுடி. அடிப்பட்டவள சும்மா இருக்கா? இன்னும் நீ எதுக்கடி உள்ள வர? அடிங்க, என்ன பண்றது? பண்ணிட்டு சவுண்ட் விடுறா.
நெத்தில பட்ட பாலு கொஞ்சம் கீழே இறங்கி கண்ணு படுறா என்ன கண்ணு முட்டை மாதிரி தீங்கி இருக்கும் இவ லைஃப் என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட போச்சா சரி சீரியஸாவே வச்சுக்க வேணா இவ கழுத்துல தாலி கட்டவா ஐயோ என்ன இது பொறுக்கி கிட்ட பேசிட்டு இருக்க போனத்துக்கு மூஞ்சில ஏறி கோடா ஏய் பாத்திமா நம்ம ரெண்டு பேர் ஊர் சுத்துறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு ஏய் ஜீவா ஏன் பயப்படுற எங்க அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம் ஊரை விட்டா ஆள விடு சாமி பிரியா இது ஓடி போ சொல்றல முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும் சூப்பர் மச்சான் அப்படியே போய் இன்னும் எத்தனை பேரை பிரிக்க போற பிரிஞ்சவங்களோட வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமா காதல்னா என்னன்னு தெரியுமாடி காதல்னா கண்ணும் இதயமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது ஏற்படுற ஒரு இனிமையான அனுபவம் டி ஏய் காதல் வரும்போது தெரியுமான்னா தெரியாது ஆனா போகும்போது கண்டிப்பா தெரியும் இப்ப தெரியுதா தெரிஞ்சிருக்கும் ஆனா நீ காட்டிக்க மாட்டேன் என்னைக்கும் காதல கண்ணால பார்க்க முடியாது மனசு இருந்தா நிச்சயமா பார்க்கலாம் மனசா உனக்குதான் மனசே கிடையாது உலகத்தை ஆட்சி பண்ற அரசனா இருக்கிறத விட ஒரு பொண்ணோட மென்மையான மனசுல சக்கரவர்த்தியா உட்கார வைக்கிறது இல்ல அதுதான் நீ காதல் மதத்தால ஜீவாவையும் பாத்திமாவையும் நீ பிரிச்சிடலாம் ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான காதல் நிச்சயமா அவங்களை சேர்த்து வைக்கும் இங்க பாரு உனக்கு ஒன்னு தெரியுமாடி பொண்ணுங்க கிட்ட எது சிறந்த குணம் தெரியுமா அதான் டி காதல் அத ஃபர்ஸ்ட் உணர அப்பதான் நீ ஒரு பொண்ணு டேய் என்ன சொன்ன என்னடா சொன்ன என்னால காதல உணர முடியாதா தக்கருவிலே காதல உணர்ந்தவடா என்ன பத்தி என்னடா தெரியும் உனக்கு நீ உங்க அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா நான் என்ன பாக்குற பெருசா பேச வந்துட்ட என்ன சொன்ன காதல் வாழ வைக்கும்னா என் அம்மா ஒருத்த காதலிச்சா ஆனா அவனுக்கு என் அம்மாவோட உடம்புதான் தேவைப்பட்டுச்சு அவன் மட்டும் என் அம்மாவோட மனசு புரிஞ்சிட்டு இருந்தான்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இதே நிலைமை பாத்திமாவுக்கு வந்துடக் கூடாதுன்னு நான் அப்படி நடந்துகிட்டேன் சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது தெரியுமா உனக்கு இதுக்கெல்லாம் காரணம் அது பாடம் போட்டு ஹாப்பி மார்னிங் போலாமா அம்மா எனக்கு பாக்கெட் மணி வேணுமா புறப்படும் போதா வந்து கேப்ப இந்தாமா இதெல்லாம் ஒரு பாக்கெட் மணியா நீயே வச்சுக்க கண்ணா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு துணி இருக்கு பசங்களோட கேண்டீன் செலவுக்கும் பெட்ரோல் செலவுக்கும் இது போதாதா நீங்க எங்க அம்மாவுக்கு தான் புரிஷன் எனக்கு அப்பா இல்ல இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற விஷயம் இதுல நீங்க தலையிடாதீங்க தலைமா Dear students, sorry, friends. Yay! Okay, okay, okay. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனா நட்பை பத்தி சொல்லல ஏன்னா அது மிக உயர்வானது இந்த உலகத்திலே புனிதமானது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு தாயினுடைய கருவறை இன்னொன்னு இந்த வகுப்பறை அங்க குழந்தைங்க உருவாகுது
இங்க நாட்டோட எதிர்காலமே உருவாகுது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சாலே போதும்னு சொல்லுவாங்க. நட்புக்கு ஆண் பெண், ஜாதி மதம் இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட புனிதமான நட்பை நாகரிகமான முறையில் எங்க வெளிப்படுத்துங்க பார்ப்போம். எனக்கு வேணும், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியா. இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். இவ்வளவு சீக்கிரம் நீ என் ஃப்ரெண்ட் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன என் வீடா சந்தேகமா இருக்கா? வா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா 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 வா. ஊட்டுமா அப்பா என்ன பண்றாரு? எனக்கே ஊட்டிட்டு இருக்க. நீ சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு, நான் அப்படிதான். காஃபி தாகு. நீ எவர் கொட்டாரோ நீ எவர் கொட்டாரோ வாடு மனுஷே காது, ராட்சசடு. இது இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பரமசிவத்தோட ரவுடி கோர்ட். இங்க பிரதிவாதி மட்டும் இல்ல, எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ரவுடி கோர்ட்ல நீதிபதியோ வக்கீலோ யாருமே வாதாடவோ தீர்ப்பு சொல்லவோ மாட்டாங்க. எல்லாமே என்கவுண்டர் பரமசிவன் தான். இவனுக்கு போலீஸ் டியூட்டி பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் ரவுடிசம். பணத்தையும் பொண்ணையும் வச்சு பூஜை பண்றவங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான் இந்த சாத்தான் பரமசிவம். 15 கோடியோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நான் அவனை நம்பி ஒப்படைச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். எப்படியாவது எனக்கு திரும்ப கிடைக்கணும். பயப்படாதீங்க, சாத்தான் கிட்ட பணமும் அப்பியலும் கொடுத்தாச்சு. புயல் மாதிரி காரியத்தை முடிச்சிருவாரு, நான் பாத்துக்கிறேன். சாரி பாஸ். ஐயா இவங்க மார்க்கெட் ஐஸ்வர்யா, வட்டிக்கு விடுறதா இவங்க தொழில். யாரோ ஒருத்தர் இவங்ககிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர முடியாதுன்னு மிரட்டுறானா, அதுதான் உங்ககிட்ட கூட்டி வந்தேன். நீங்க பார்த்து ஏதாவது ஆக்ஷன் எடுங்கயா. நல்ல வேலை இதோட விட்டாரேன். சாரி பாஸ். மேடம் மேடம் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. மேடம் 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 கேள்வி
பார்க்கறாரு, முழுகாமல் மோட்டமில்லை மூச்சடங்கி பாரு. கூடும்போது தீனி போடு குத்தம் ஆகாது. தண்ணி உண்டு வாடி. ஆ, கொண்டு வரங்க. தண்ணி உண்டு வாடி. கொண்டு வரேன் சீக்கிரம். தண்ணி உண்டு வாடி. இந்தாங்க. ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கு என்னமா ஆயிப்போச்சு. ஏண்டி கத்துற? நீங்க ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி சுத்தினதுல நான் பயந்தே போயிட்டனே. நான் ராவ தண்ணி அடிச்சேனா, நீ தண்ணி குடுத்தியா, அப்படியே ரெண்டும் உள்ள போட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, சோறு கொண்டு வா. அதே இதுல கலக்க போறீங்க? நீ கொண்டு வா, அப்புறம் காட்டுறேன். முதல்ல உட்காருங்க, தண்ணி எடு. இந்தாங்க, இருங்க வர. சீக்கிரமா, நல்ல இலை. சீக்கிரமா வந்துட்டேன். வா சீக்கிரம் போய், பசிக்குது. என்ன பசியும் உங்களுக்கு? தட்டுறதுக்கு இலை போதும். இது தரங்க. ஏ, தரக்கும் இலைக்கும் வித்தியாசம் தெரியாதா? போடுறேன், சீக்கிரம் போடு. போட்டியா? அப்படியே சாம்பாரை ஊத்துட்டானா, அப்படியே கூட்ட போட்டானா, அப்படியே அந்த தண்ணி எடு எடு. ரசத்துக்கு பதிலா இத கலக்கணும். அப்பனே விநாயகா, 6 மாசமா கமிஷனர் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் நாயா நடந்து நடந்து இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். பெரிய பாம்பிளாஸ் கேஸ், பாகிஸ்தான் தீவிரவாதியெல்லாம் பிடிக்கிறது. இப்படி பெரிய பெரிய கேஸா எனக்கு கிடைக்கணும்ப்பா? யோ 302 சார், இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை கூட்டு வாயா. எஸ் ராணி. சில்க் ராணி. என்ன மேட்டர்னு சொல்ல. இந்த ராணி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட மாட்டான். நான் போகும்போதும் வரும்போதும் அந்த பாய் பங்களா கண்ணு உறுத்துக்கிட்டே இருக்க. கிடைக்குமா? 10 கோடி. அவ்வளவுதானே? பணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு ஆனாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாத. அந்த பங்களாவோட சாவியும் பத்திரமும் உடனே என் கைக்கு வந்து சேரணும். ராணி ஆசைப்பட்ட அந்த பாய் பங்களா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. சார், நீங்க சொன்ன பொண்ணு இதுதான். யோ, இதெல்லாம் நீயே பார்த்து அனுப்பியா? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஆமா, என்ன கேஸ்? என் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டான் சார். ஏண்டா அப்படியா? ஆமா சார், நான் ஆம்பளை இல்லையா? ஏண்டா, உன் உயரம் என்ன, அந்த பொண்ணோட உயரம் என்ன? பெரிய மலையை உடைக்கல பொண்ணு. ஐயோ வேண்டி சார், ஒண்ணும் செய்யாத சார். எப்படிமா, என்னடா சொன்ன? மலைன்னு
ஏண்டா இதே ஸ்டேஷன்ல என் புருஷன் வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சு எனக்கு கை காட்டி கூப்பிடுறியா? மோகனை இது வர இருந்தா நான் குடியாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி எப்படியா உன்ன? எது புது கொட்டேஷன் சொல்லுங்க. பாய் பங்களா சரவணா, பார்ட்டிய பாக்குறதுக்கு முன்னாடி பத்திரம் என் கைக்கு வரணும். ஐயா ஐயா, நீங்க மயில் ஜாதி. ஆமா, முட்டை போட்டுற அழாதம்மா அழாதம்மா, காப்பாத்துறேன், நான் இருக்கேன் நான் இருக்கம்மா. ஏய், உன் பேத்தி அழக்கூடாதுன்னா சில்க் ராணி சிரிக்கணும். அதுக்கு மேட்டுப்பாளையத்துல இருக்கிற உன் கெஸ்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட்டை எடுத்து வை. என் ஆள் வருவான், அவனோட அஃபிடவிட்டை ரெடி பண்ணிக்கிட்டு என் இடத்துக்கு வா. புத்திசாலியா நினைச்சு மேலிடத்துல புகார் பண்ண, பாகிஸ்தான் தீவிரவாதின் 5 செகண்ட்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் சுட்டு தள்ளிடுவேன். பாப்பா பாப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட பத்திரம். என் பேத்தி அனுப்புங்க. பத்திரம் ஒரிஜினலா? ஒரிஜினல் தான் பக்கா. டேய் தாத்தா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? பயப்படாத தாத்தா, நான் இருக்கல்ல. பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் இருக்கம்மா. சரிம்மா. இன்ஸ்பெக்டர், உங்க பேர் என்ன? ஹலோ பெருச, முதல்ல கண்ணாடி கழட்டிட்டு பாரு, அதான் நெஞ்சில் அச்சடிச்சு குத்தி வச்சிருக்காங்கல்ல. சிவா பரம சிவா. கவர்மெண்ட்ல இருந்து நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது, அப்புறம் கிம்பள வேற உங்களுக்கு கிடைக்குது, பின்ன எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? இது மட்டும் என்ன, இதுவும் சைடுக்காக தான். ரொம்ப கேவலமா இருக்கு, இத போய் பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே. எப்ப நாங்க காக்கி சட்டை போட்டுமோ அப்பவே மானம் ஈனம் சூடு சொன்ன எல்லாத்தையும் வித்துட்டுமே. பசி பட்டினியில இருக்கவங்க தப்பு செஞ்சா பாவம் இல்லடா, ஆனா நீங்க செய்றீங்களே, உங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும்டா. ஆமா சார், துப்பாக்கி எடுத்து கொடுங்க, சுட்டுருவாரு. ஏ பெருச, ஏதோ உன் பேத்திய கருப்போட அனுப்பலாம் அனுப்பலாம். இந்த மேட்ரு மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பத்தோட துபாய் தான் போய. ஏய், நாங்கெல்லாம் நெருப்புன்னு எழுதினாலே பத்தி எரியும். சிரிச்சது போதும், முதல்ல பத்திரத்தை கொடு. சும்மா படிச்சுட்டு கொடுக்கலான்னு தான். ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற என் அருமை தலைவியே, ஒன்னும் கவலைப்பட வேணாம். இன்னும் 10 நிமிஷத்துல நம்மால அங்க வந்துருவாரு. நம்ம பேசினபடி 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணிடு. எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா உனக்கு மட்டும்தான். புரியலையே. என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான். உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, கரும்பு தின்ன கூலி கொடுக்கறேன்ற எனக்கு என்ன கசக்கோ போகுது? அப்போ அந்த பரமசிவம்? பரமசிவத்தை நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என் பிரச்சனையும் ஓவரு. சரி, இந்த ராணியோட அந்த புறத்துக்கு எப்போ வர போற? தெய்வமே வரம் கொடுத்த பிறகு பூசாரி என்ன வேண்டானா சொல்ற போறேன். அவன் டீல முடிச்சிட்டேன், உன்ன டீல் பண்ணிடுறேன். ஒரே கல்லுல 2 மாங்கா.
இந்த ராணிக்கு செலவு ஒரு கல் அடிச்சா நிறைய மாங்க. Hi, Rani. Hi, welcome. Please. Thank you. இதுல அஞ்சு கோடி இருக்கா? பேலன்ஸ் பேலன்ஸ் ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க. Only one day. Okay, sir. ஒரே நாள்ல செட்டில் பண்ண. Oh. Thank you. Have a drink. You're welcome. Cheers. One more. Hey. இது அவனோட கடைசி பேக். ஐயோ goodbye. நீ எதுக்கு இங்க வந்த? எல்லாம் உங்களை பார்க்கத்தான். என் ஷேரை கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன். அதான் நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. சரவணா, அது வந்து என்னையா? என்ன என்ன வந்து போய்? அந்த ராணி என்னை ஏமாத்திட்டா. என்னதை ஏமாத்திட்டாளா? நீ ஏன் பெரிய கிரிமினல், ரவுடிகளெல்லாம் போட்டு வைக்கிறாள், உன்னை அவன் ஏமாத்திட்டாளா? இதை நான் நம்பணும். ஆ, தபார் மரியாதையா எனக்கு சேர வண்டிய பங்கு கொடுத்துரு, இல்ல வண்டியில வச்சு கொளுத்திடுவேன். கொளுத்திருவியா நீ? கொளுத்து கொளுத்து பாக்கலாம். தபார் நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், எனக்கு உண்டான ஷேர கொடுத்துரு. இல்ல இல்ல நான் என்னடா பண்ணுவேன் சரவணா? உனக்கு தூக்கம் நெருங்கிடுச்சு. யாரு? அபிஷேக் என்னமா வளர்ந்திருக்கா?
ஐயோ என்னடா குழந்தைங்க இருக்கா, பேசாம காஃபி குடிங்க. பிரியா நல்லா வளர்ந்துட்டல்ல? ஆமா, பொம்பளை குழந்தைங்க செடி மாதிரி மலை 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 மலைன்னு வளர்ந்துருவாங்க. ஐயோ ராமா வரேன்டா. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க, அது நம்ம பிரியா விஷயத்துல கரெக்டா இருக்கு. பாத்துமா கை வலிக்க போத. மாமா லவ்லி டச். இந்தாங்க மேடம். அது நாளைக்கு வாங்கி தரேன் அம்மா. ஓகே இந்த விட்டு விட்டுற. ஹாய் பிரியா. ஹாய் கண்ணா. ஹே ஹாய். நீங்க சும்மா தான் அக்கா? இவங்க என் ஃப்ரெண்ட் கண்ணா, இவன் ஜீவா. வணக்கம். ஹாய். என்னப்பா தலையில அடி? அது வந்து அது ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட். அக்கா பர்த்டேக்கு இவங்களையும் கூப்பிடுக்கா ப்ளீஸ். ஓகே. ஹாய் டக்கனா. ஹாய் குட்டி. ஹாய். ஹாய். இந்த பையன் அபிஷேக் பர்த்டே, நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to Dya Abhishek. Happy birthday to you. இந்த பா கட் பண்ணு. அபிஷேக் அப்பாக்கு கேக் ஊட்டுங்க. கண்ணா உள்ள வா. மாமா என் கூட படிக்கிற பையன் உள்ள வாடா. எங்க ஓடுற? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. பிரியா எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுமா. சரி மாமா. கரடி மாதிரி வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி பார்ட்டி ஆரம்பிக்க போதும். நீயே குடிகாரன், ஆனா ஓவரா தண்ணி அடி கூட. நீங்க வர சார், அதுக்கு பார்ட்டி ரொம்ப நாளா. ஏற்கனவே ஒரு ஃபுல்ல முழுங்கிட்டு வந்துட்டே. எனக்கு அந்த மாதிரி நான் நினைச்சேன். கேக் எடுத்துக்கோ. மாமா இருக்காரு. அப்புறம் பரவாயில்ல கூட. அக்கா இருக்காங்க. சொன்ன கேளு போட்டு. ஏனா ஏனா உங்களை தான் என்னா? சாரி சாரி. நீ புது டியூட்டி நினைப்புதானா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. அப்பப்போ வீட்டையும் கொஞ்சம் நினைங்க. விமலா இந்த வந்துட்டேன். உள்ள போ. தேங்க்ஸ்ங்க. எந்த ஏரியா? பக்கத்துல பெசன் நகர் தான். அப்பா என்ன பண்றாரு? பிசினஸ் மேன். பிசினஸ் மேன் கேக்கல. பிசினஸ் மேன். அவர் எப்பவும் இப்படிதான், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கணுமா? சரிங்க சிஸ்டர்.
என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா ஆயிடும். முடியாம எங்கடா எந்திரிச்சு போற? உனக்கு ஜூஸ் வேணும்னு சொன்னா நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா? உனக்கு தான் குடி. உனக்கு தான் உடம்பு சரியில்ல, நீ தான் நீ தான் குடிக்கணும். குடி, எனக்கு பிடிச்சவ நீ தான், நீ தான் குடிக்கணும். குடி, நீ குடிடா. குடி, நீ குடி சொன்னா கேளு. குடி சொல்றல்ல, நீ குடி. எனக்கு வேணாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, பாத்துட்டல போ. பை பை. ஹலோ சார், நான் ஆடிட்டர் சரவணன் பேசுறேன். ஆ சொல்லு சரவணா. அக்கௌண்ட் சிஸ்டமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் அர்ஜென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? இதோ ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். கண்ணா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். எங்க உன் புருஷன்? அவர் உன் அப்பாடா? அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தாத. அந்த ஆள் செஞ்ச துரோகத்துக்கு என்னடா சொன்னேன்? அவர் உன்னை என்னடா செஞ்சாரு சொல்லுடா, சொல்லு. என்ன காவிடிக்க பார்த்த அந்த கார் டிரைவருக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சாகடிக்கு திட்டம் போட்டதே உன்னோட புருஷன் தான். எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, உன் புருஷனோட பிளானிங். நான் செத்துட்டா அப்புறம் உன்னை ஈஸியா மேல அமைச்சிடலாம். அப்புறம் என்ன, இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான், அதுக்கு தான். இவன் எப்பேற்பட்ட கொலகாரனா இருப்பான்? லக்ஷ்மி ப்ளீஸ், பேசாமரே விடு. அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசுறான். ஏன் அவனை போய் அடிக்கிற? அப்பா இல்லாத பிள்ளைய தரதல்லன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் வாழ்க்கை இழந்த எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட உங்களை கொலகாரன்னு சொல்லிட்டு போறோம், அவளுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏ கண்ணா, ஏதோ கோவத்துல அம்மா அடிச்சிட்டாங்க, அதுக்காக வீட்டை விட்டு போறதா? உள்ள போப்பா. மரியாதையை கெடுத்துக்காத கண்ணா. யாருக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக வாத இருப்பா. இனி யாருக்காக இந்த வீட்டுல நான் இருக்கிறதா இல்ல? கண்ணா, கண்ணா சொல்றது கேளு. கண்ணா, லட்சுமி கண்ணா போகுதுடா. அவன் போயிட்டான். உண்மை தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். அக்கா, நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமா பிரியா, அம்மாக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காளாம். மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவர் அப்படியே வந்துடுன்னு சொல்லிட்டார். ராத்திரி துணைக்கு படுத்துக்க, ராசாத்திய வர சொல்லிருக்கேன். வீட்டை பாத்துக்க. சரி, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஜாக்கிரத. பூனை ஏதாவது தட்டி விட்டுருக்கோம், அப்புறமா என்னன்னு போய் பாரு. சரிக்கா. கதவை சாத்திக்க. சரிக்கா தெரியுமா? வா கண்ணா,
அதெல்லாம் விடு பிரியா, எனக்கு முக்கியம் உன்னோட எதிர்காலம் தான். நீ நல்லா இருக்கணும், பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு பெரிய ஆளா வரணும். ஆமா கரெக்ட். ஆமா, நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுற? டாக்டர் ஆகணும். ஆமா, அனாதியா இருந்தா என்ன, எடுத்து வளர்த்தது அக்கா, அவங்களை என் அக்காவா நினைக்கல, என்னை பத்தி தாயா பாக்குற, உங்களை அதுக்கும் மேல தெய்வமா பாக்குறேன் மாமா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் மாமா, என்ன விட்டுடுங்க மாமா, என்ன விட்டுடுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் தெய்வம் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல முதல் முதலா விளையிற நெல்ல தெய்வத்துக்கு படைக்கிறது இல்ல. அதே மாதிரி இந்த மல்கோவா மாம்பழத்தை இந்த தெய்வம் ஆசைப்படுது. தப்பா? நில்லு. என்ன பிரியா, என்னாச்சு? Hey!
வாடா வாடா. Hey!
பிரியா! 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 கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே, மழை பொழிகிற நொடியின் சாரல்களாய் உணர்வுகள் நெஞ்சினிலே. அழகிய கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே, மழை பொழிகிற நொடியின் சாரல்களாய் உணர்வுகள் நெஞ்சினிலே. கடலலையின் ஓசைகளை நான் அறிந்தேன் உயிரினிலே, எரிமலையின் தீ முழுதும் பாய்கிறதே நரம்பினிலே. இதுவரை இது போலானதில்லை, இருதயம் தொலைந்ததில்லை. மழை பொழிகிற நொடியின் சாரல்களாய் உணர்வுகள் நெஞ்சினிலே. புதிர்களை உணர்ந்திடும் வயதிடும் இருவரும் தொலைந்தது ஏன்? அழகிய கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே, மழை பொழிகிற நொடியின் சாரல்களால் உணர்வுகள் நெஞ்சினிலே. கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே,
மழை பொழிகிற நொடியின் சாரல்களால் உணர்வுகள் நெஞ்சினிலே. ரொம்ப பசிக்குதா பிரியா? அதோ தூரத்துல ஒரு வீடு தெரியுதுல, அங்க போய் பார்க்கலாம். என்னங்க போதும் விளையாண்டது, வாங்க. அம்மா அம்மா, எனக்கு ஒரே ஒரு கிஸ் குடுமா. எங்க போயிட்டீங்க உங்களை? எவ்வளவு வாழ்த்தனம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கியா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? அம்மா உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, பாத்தியா? இதெல்லாம் நீ குட் கேர்ள் மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா உனக்கு பால் பாயசம் தருவேன், சரியா? அம்மா அம்மா, அப்பாவையும் கூப்பிடுமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாமா? அப்படியா, சரி. இரு, அப்பாவை கூப்பிடுறேன். என்னங்க? என்னமா? நம்ம பொண்ணு நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. வாங்க வாங்கங்கற, யூ வெயிட்டிங் அவ, வாங்க வாங்க. பாருங்க, இங்க தாங்க உட்கார்ந்திருந்தா. சரியான வால் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. வர்ஷா வர்ஷா, அப்பா வந்திருக்காங்கம்மா. இன்னைக்கு வருஷாவோட பர்த்டே இல்ல, அதனால அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் குழம்பு, கத்திரிக்காய் ஃப்ரைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதெல்லாம் அவளுக்கு தாங்க. அப்புறம் பால் பாயசம் கூட செஞ்சு வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சரி, இதெல்லாம் நீ தனியா பண்ண, கூட யாரும் ஹெல்ப் பண்ணல? இல்ல, எல்லாம் நான் தாங்க செஞ்சேன், ஸ்பெஷல் அகேஷன்ல. சரி வர்ஷா, அம்மா வாமா. சரி வர்ஷா, நான் கூட்டி வரேன். இந்த கருப்பை விட்டு கூப்பிடலாம். கருப்பே, ஏ கருப்பே, இந்த வீட்டை நிம்மதியா உட்கார்ந்து தண்ணி அடிக்க விடுறாங்களா? எங்கடா போய் தொலைஞ்ச? எஸ் சார், நீங்க முதல்ல வருஷம் வருஷாவை கருப்பு கூட்டு வருவான். இவ்வளவு ஐட்டங்களை நீ தனியா சமைச்சிருக்கல, உனக்கு டயர்டா இருக்கும், பசிக்கும், உட்கார்ந்து முதல்ல நீ சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிட்டு உட்காருங்க. நான் சொல்றது கேளு, நீ தான் வர்ஷாவா, நான் தான் சாரதாவா. வர்ஷா கண்ணு, சரி, உனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல? உருளைக்கிழங்கு இது. ஐயோ டாடி, அம்மா தனியா இருந்து இவ்வளவு சமைச்சிருக்காங்க, குழந்தை ஹெல்ப் பண்ண வேணாம், இல்ல தள்ளிடுங்க போயிடுங்க. என்னடா வர்ஷா கண்ணு யோசிக்கிற, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நோ டாடி, வர்ஷாஸ் பர்த்டே இஸ் ஆஸ்பிஷியஸ் டே இல்ல, காக்காக்கு சாதம் வைக்காம சாப்பிடலாமா? எங்க அம்மா அப்படிதான் தெரியுமா? இந்த கருப்பு, இந்த காக்காக்கு வை, அப்படியே பிளேட்டோட வச்சிராத. சரிங்க, வாழை இலையை சுத்தம் பண்ணி வை. சரிங்க சரிங்க, முதல்ல வை. சரி, அதுக்காக சாப்பிடுறோம். வர்ஷா கண்ணு சாப்பிடு. எலியோட சாப்பிட காக்கா இருக்கா? கேள்விப்படுதே இல்லையே. ஒருவேளை சரக்கு கம்மியா சாப்பிட்டதுனால நாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோமோ? ஐயோ, காக்காக்கு சாதம் வச்சோமா இல்லையா, எதுக்கு சந்தேகம்? காக்கா கருப்பு, நானும் கருப்பு. இப்ப பாத்துருவோம்டா. தொங்க
அக்கா காக்கினா இருக்கா ஒரே அம்மா காமிக்கிறேன். என்ன சொத்தைங்க? யார் பண்ணி எங்க இருந்து வர? ஐயா நாங்க வெளியூருங்க, வழி தவறி வந்துட்டோம், ரொம்ப பசி. அதான் சரி சாப்பிட்டு புதோட ஊர் போய் சேருங்க. ஐயா நம்பாதீங்க, இவ திருடுறியா? டேய் விடுறா, சாப்பிட்டு போப்பா. சரதா வா போலாம் வா. என்னங்க இங்க பாருங்களே, நம்ம பொண்ணு வருஷம் மாதிரி இல்ல சரதா? ஐயோ இல்லங்க, எனக்கு தெரியும். பாருங்க அவ கண்ண பாருங்க சரதா, நல்ல முத்து பாருங்களே. நம்ம வருஷாவிதா இல்லங்க சரதா? வா வா உள்ள போய் பேசலாம் வா. வீட்டுல இருக்க நமக்கு எவ்வளவு கவனிப்பு கிடையாது. சாப்பிடுப்பா சாப்பிடு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டே கருப்பு உருளைக்கிழங்கு தீந்து போச்சு, சீக்கிரம் எடுத்து ஓடு 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 ஓடு. நல்லா சாப்பிடு அம்மா. என்ன சொல்ல அம்மா? வெளியே காக்கா கொஞ்சம் சொத்தை தின்னுபிட்டு உள்ள வந்து காக்கா பிடிச்சிட்டாங்களே. இரு இருமா, நானே ஊட்டி விடுறேன். ஆமாம் பிரசாத், சரதா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வரா. இப்போ இந்த ரெண்டு நாளில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. அது எப்படி ரொம்ப நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவளை எங்கேயும் வெளியில் அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு தான் வாங்கினேன், ஆனால் நாங்கள் போனதே இல்லை. இப்போ உங்களை மாதிரி கெஸ்ட்டுங்க வராங்க இல்லைங்களா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். தெரியுது தெரியுது, அடுத்த முறை நீங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட வாங்க. ஓகே ஐ டேக் கேர். ஓகே ஓகே. என்னடா இது இந்த நேரத்துல பெட்டியும் கையுமா? போதும் சார், யாரோ ஊர் பேர் தெரியாதவங்கள வீட்டுல சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சார், ஜட்ஜ் சீட்ல உட்காந்துக்கிட்டு வக்கீல் சொல்ற வாதத்தை கேட்டுட்டு சின்ன சின்ன தப்பு பண்றவங்களாம் பெரிய பெரிய தண்டனை ஏன் வாங்கி கொடுத்துருவீங்க? பெரிய பெரிய தப்பு பண்றவங்களாம் வெளியே இருந்துகிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அனுபவப்பட்டவங்க சொல்றேன் சார், இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம் இல்லாத கொலைகேசல மாட்டிக்கிட்டு போலீஸ் அடி பின்னி எடுத்தது எனக்கு தானே சார் தெரியும். சார் சத்தியமா சொல்றேன் சார், இனிமே அடி வாங்குறதுக்கு இந்த உடம்பு தெம்பே கிடையாது. என்ன ஆள விடுங்க, நான் போறேன். டேய் கருப்பு கருப்பு, ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது சார், நான் போறேன் சார். இல்லடா, நான் ட்ரிங்க்ஸ் எப்படி சாப்பிடுறேன் உனக்கு மட்டும் தானே தெரியும். கடைசியா ஒரு ட்ரிங்க்ஸ் எனக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்புறமா போ. சார் நீங்க வேற எந்த வேலை சொல்லியிருந்தாலும் இந்த கருப்பு செஞ்சிருக்க மாட்டேன் சார். ஆனா சரக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே சார், அந்த வார்த்தைக்கு நான் சரண்டர் சார். யாஸ் ரொம்ப தேங்க்ஸ்ரா, உனக்கு மட்டும் தான் கரெக்டா தெரியுது நான் எப்படி சாப்பிடுவேன்னு. சரி சரி சீக்கிரம் கிளம்பு, லாஸ்ட் லாரி போயிட போகுது. என்ன பேசுறீங்க, எங்க போக சொல்றீங்க? ஐயா நாம ஏதோ ஒரு கோபத்துல போறேன்னு சொன்னா அது சீரியஸா எடுத்துக்கிட்டு பெரிய போனா சொல்ல வேண்டியதா? என்ன மரியாதை ஐயா, நான் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு உங்களுக்கு யாரு ஊத்தி கொடுப்பா? ஐயா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். இதுங்க என்ன ஆட்டையை போட போதும் தெரியலையே. கேளு சார். என்னப்பா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே. பரவாயில்ல சொல்லு சார். அவங்க ஏன் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்க? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார் சார்? அது அவ என்னோட மக. வர்ஷா
வாழ வேண்டிய வயசுல எங்க பொண்ணு வருஷம் எங்களை விட்டு போயிட்டா. வயசான காலத்துல எங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. வருஷம் இறந்து போனது எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரதாவுக்கு தெரிய வேணா, அவளால தாங்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். சாரதா இன்னும் வருஷா உயிரோடு இருக்கான் தான் நம்பிட்டு இருக்கா. இப்ப அவ வருஷாவை உன் உருவத்துல பார்த்துட்டு இருக்காமா, உன் உருவத்துல பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்ததுந்தே சொல்றேன், அவங்க சரியில்லைன்னு போற போக்க பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. நம்ம அம்மாவை வசமா ஏமாத்த போறாயின்னு நினைக்கிறேன். ஏதோ உங்க வீட்டு உப்பு தின்னவங்க விசுவாசத்திலையும் உங்களுக்கு அப்பப்ப ஊத்தி கொடுத்தவங்க விஷயத்திலையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் நாளை பின்ன ஏன்டா அதெல்லாம் எங்க சொல்லணும்னு கேட்க கூடாது. பாத்துக்குங்க. என்னது ஏண்டா ஏன் கோபப்படுற? இவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பண்றான். மாடா இங்க பாரு, அப்பா இறந்து போயிட்டாங்களா? இல்லையா, அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஓ, இந்த தண்ணி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்படி திருப்பி விடலாம்னு பாக்குறியா? ஆடா தரமாட்டேங்கப்பா. அதுவும் இல்லையா, நானும் பிரியாவும் ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பணும். இதை கேள்விப்பட்ட பிரியாவோட அப்பா அம்மா பிரியா ஒரு 55 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு கொலகாரன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா பிரியா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருப்பா. ஆமா சார், அதுல இருந்து இங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கதான் நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். நாங்க செய்யறது தப்புன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல சார்? நீங்க ஓடி வந்ததுல வேணா நியாயம் இருக்கலாம், ஆனா இங்க தங்கிருக்கிறதுல நியாயம் இல்ல. ஆரம்பத்துல பாசம் சிலந்திவில மாதிரி மென்மையா தான் இருக்கும், ஆனா போக போக இரும்புச்சங்கிலியா மாதிரி இருக்கிடும். பெத்த மகளை பறிகொடுத்த சோகத்துல என் மனைவி மனநிலை சரியில்லாம இருக்கா. அந்த சூழ்நிலையில தான் உங்களை பார்த்திருக்கா. பிரியாவை தன் மகளா நினைச்சிட்டு இருக்கா. என்னைக்கு இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு விட்டு போக வேண்டியதுதான்.
அந்த பிரிவை மனைவியால தாங்க முடியாது. எனக்கு என் மனைவி வேணும். நான் இதை மனசார சொல்றேன், என் மனைவிக்காக சொல்றேன். தயவு செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தைங்க என்ன விட்டு பிரிஞ்சா நான் என் மனைவியை இழந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்னைக்கோ எப்பவோ நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப இந்த வீட்டுல நடக்கும். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பரவாயில்லையா? என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்போ இத்தனை நாள் என்ன அம்மா அம்மான்னு கொஞ்சம் பேசுனீங்களே, அதெல்லாம் பொய்யா? போங்க போங்க, நான் இந்த உலகத்துல தனியா தான் வாழணும்னு தலையில எழுதிருந்தா வாழ்ந்துட்டு போறேன். என்னை விட்டு பிரிஞ்சு போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா போங்க, தாராளமா போங்க. என் வாழ்க்கை புறவும் நான் உங்களையே நினைச்சு தனியாவே வாழ்ந்துட்டு போறேன். அம்மா 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 அம்மா, சார்கிட்ட எங்களை போக வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்கம்மா. நீ அவரை சாருன்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுப்ப, நிச்சயமா அவர் உங்களை வெளியில அனுப்ப மாட்டாரு. அப்பா இந்த நீதிபதியோட தீர்ப்பு, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். ஆஹா, திட்டம் போட்டுதான் வேலை பார்த்துருக்காங்க போல இருக்கே. இனி பொறுக்க முடியாது. டே கருப்பு, கொஞ்சம் சரக்கு ஊத்து. இந்த ஊத்திடுறங்கய்யா. ஐயா சரக்கு, இன்னொரு கிளாஸ் ஊத்து. ஆகட்டுங்கய்யா. ஐயா என் மந்தில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசைகள் போய்விட்டன, என்ன செய்ய? இதுக்கு மேல தச்சிட்டு வேலை பார்க்க ஏன் தன்மான இடம் கொடுக்கல? யுவரான ஒரு திறமையான வேலைக்காரன் நீங்க இழக்க போறீங்க. எங்க அது எங்க அது? எழுதுங்கள், இவன் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கை மாட்டிக்கிட்ட நல்ல தீர்ப்பு வழங்கினீங்க தஜ்ஜையா. போலீஸ் நம்மளை தேடி இங்கே வந்துருச்சு, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. மாட்டோம் அவ்வளோதான்.
வா, வேறங்கயா போயிடலாம். இப்ப எங்கடா போறது? பாவம், எனக்காக நீ கொலகாரன் ஆயிட்ட. எத்தனை நாள் தான் இப்படி பயந்து பயந்து வாழ்றது? பேசாம நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். வேண்டாண்டா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? என்னை விட்டு நீ போயிட்டா, உன்னை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன். என்னடி இப்படி லூஸ் மாதிரி பேசுற? நான் சரண்டர் ஆறுதே உன வாழ வைக்கதான், அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ போய் சரண்டர் ஆயிடுவ, அப்புறம் நான் எது வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அங்கடா பண்றீங்க, வாங்கடா கீழ. என்ன பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னுட்டு இருந்தீங்களே, அதோ அங்க யாரும் இவ்வளவு தைரியமா வரவே மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் நிக்கிறதே ஆபத்து, வாங்க போயிடலாம். எதுக்கு பயப்படுற? பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்றேன், அதோ அந்த பாறையில ஒரு பொண்ணோட ஆத்மா குடியிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் ஒருத்தர் இந்த காட்டு பகுதியில் இருந்த ஒரு அழகான ஆதிவாசி பொண்ணு மேல ஆசைப்பட்டாராம். ஆனா அந்த பொண்ணுக்கு அதே இனத்தை சேர்ந்த ஒரு ஆதிவாசி பையன் மேல உயிருக்குயிரான காதல் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த ஜமீன்தார் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஆதிவாசி பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணாராம். தன்னோட காதலியை காப்பாற்ற முடியலையேங்கிற ஆதங்கத்துல அந்த காதலன் அங்கிருந்த பாறையில தன்னோட தலையை முட்டி முட்டி மோதி தலை சதறி செத்து போயிட்டானான். அங்க வந்து அவனோட காதலி செத்து போன தன்னோட காதலனுடைய உடம்பை எடுத்து மடியில கடத்திக்கிட்டு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம பல வருஷ காலமா அங்கேயே இருந்து ஜீவ சமாதி ஆயிட்டாளாம். இதான் அந்த குரத்தி பாறையோட கதை. நீங்க ரெண்டு பேரும் எப்படி? நீங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா இருந்தா உன் பேர அவளும் அவ பேர நீயும் அந்த பாறை மேல எழுதி வச்சுட்டு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அங்க போய் ரெண்டு பேரும் பார்க்கணும். நீங்க உண்மையான காதலர்களா இருந்தா நீங்க வச்ச பொருள் அங்கேயே இருக்கும். உங்க எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது காதலும் இல்லை, நீங்க உண்மையான காதலர்களும் இல்லை, உங்க உசுருக்கு உத்தரவாதமும் இல்லை. இதுதான் அந்த பாறையோட சக்தி. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல பேய்க்கு இதெல்லாம் சொல்ற, எனக்கு இதுல நம்பிக்கையே வரல. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்ப அந்த பாறையில எழுதின காதலுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு, உங்களுக்கு இல்ல. பரவாயில்ல, நானும் உங்களை மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னையும் ஒரு உசுருக்குதான் காதலிச்சா, அவதான் என்னை கட்டாயப்படுத்தி அந்த பாறைக்கு கூட்டிட்டு போனோம். நான் அவ பேரையும் அவன் என் பேரையும் எழுதி வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சமான பொருளையும் அங்க வச்சுட்டு வந்தோம். காலையில் போய் பார்த்தோம், அங்க நாங்க வச்ச பொருளும் இல்லை, இப்ப அந்த பொருளும் இல்லை. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு கோபம் இருந்துச்சு, ஏன்னா என் நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னுதான். நம்பிக்கை இருந்தா அங்க போங்க, இல்லைன்னா காதல் என்றது ஒது ஓடாம கஷ்டம் மட்டும் தானே, தண்ணி ஓடாம கொப்பானு ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா? பிரியா கண்ணன்,
பிரியா, கண்ணன், சாப்பாடு ரெடி, சீக்கிரமாங்க. என்ன சாரதா, 8 மணில இருந்து பசி பசி நாத்த வச்சிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி ஆனதும் என்னை விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்க. கொஞ்சம் வருஷம் வரைக்கும் தாங்க இந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம், அதுக்கப்புறம் எல்லாமே குழந்தைங்க தான். இப்போ அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நாம. அதுக்குள்ள அதுக்குள்ள என்ன அவசரம், வரட்டுமே. சரி வரட்டும். பிரியா, கண்ணன், பா, எத்தனை தடவை பிரியா. என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? சரி, டே கண்ணா, கண்ணா இங்க பாரு, நீயாவது வந்து சாப்பிடுவா. அம்மா பசிக்கலமா, குட் நைட். என்னடா, ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா, வர வழியில ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு நிறைய சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி, சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், நடுராத்திரியில பசிச்சா எந்திரிச்சு சாப்பிடுங்க, சரியா? என்ன சார்தா, பிரியாவும் கண்ணனும் வரல? இல்ல, அவங்களுக்கு வேண்டாமா, பசிக்கலையா? சரி, நீங்க அப்போதுல இருந்து பசி பசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. பரவாயில்ல சரதா, நான் பொறுத்துக்கிறேன், பசங்க வந்த பிறகு நான் சாப்பிடுறேன், பரவாயில்ல. அந்த ஒரு ராத்திரி மட்டும் சுத்த பத்தமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாம உங்காம ராத்திரி முழுக்க இருக்கணும். நீங்க உண்மையான காதலர்களா இருந்தா நீங்க வச்ச பொருள் அங்கேயே இருக்கும். ஒருவேளை அங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது காதலும் இல்ல, நீங்க உண்மையான காதலர்களும் இல்ல. நிறுத்துறா, நிறுத்துறா வண்டியை. வண்டி நிறுத்துமா? ஹேய் ஹேய்
புரியல போக. உங்களை விட மாட்டேனா, நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேனா. கிடைச்சிருவா. அவங்க கிடைக்கல சார். எனக்கு அவ வேணும். பிரியா எங்க இருக்கீங்க? கண்ணன் பிரியா ஒரு நீதியை காப்பாத்த வேண்டியது வீட்டுல டெரரிஸ்ட். ஐயோ நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இங்க இருக்கிறத நான் யாருக்கிட்ட சொல்லல. என்ன போலீஸ் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போறத என் மனைவியால தாங்க முடியாது, என்னாலே பாத்துட்டு இருக்க முடியாது. வருஷா நீ தான் என் பொண்டாட்டி நம்பி சந்தோஷமா இருந்தா. உங்களோட நாங்க செத்தா எங்களை கொல்லிப்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. என்னங்க நம்ம வருஷாக்கு என்னாச்சுங்க? வருஷாவை காணும்னு இன்னைக்கு நினைச்சியோ? அன்னைக்கு அவ ஆக்சிடென்ட்ல நம்ம வருஷா இல்லையா? என்னங்க இத ஏங்க நீங்க கிட்ட சொல்லல? அன்னைக்கு அதை சொன்னா நீ தாங்கக்கூடிய நிலைமை இல்லைன்னு டாக்டர் சொன்னாருமா? அதுதான் சொல்லல. என்ன மன்னிச்சிருமா? நினைக்கிறேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா எங்களை வெளியே அனுப்பிடாதீங்கம்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா. என்னாச்சு சொல்ல? மடிதானே கவலைக்கு
வண்டி எடுத்துரு சார். போட்டோ. ஆ வெல்ல 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 வெல்ல. இந்த பொண்ணு பையனும் ஆ மிரண்டி மிரண்டி. ஆ ரெண்டே ரெண்டே ரெண்டே. ஏய் நீ பாண்டி. பக்கக்க இல்ல பாண்டி. பக்கக்க இல்ல. அக்கறக்க அது பக்கக்க இல்லண்டி. புள்ளி இல்லையா? ஏய் சார் ஐயா வர நேரமாவது எல்லாம் அலர்ட் ஆ. ஆ லகே சார். ஓகே சார். சார். எஸ் வந்துட்டேன் வந்துட்டேன் ஜெயில இருந்து வந்துட்டேன். இந்த குரல் ஞாபகம் இருக்கா? இல்லாமலா? என்ன சவுண்ட் கேக்குது? ஒண்ணு முடியாதீங்க சார். சார் எனக்கு ஒண்ணு தெரியாது சார். சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எனக்கு தெரியாது. எனக்கு உடனடியா இப்பவே 10 கோடி ரூபாய் பணம் வேணும். மாமே பணம் மட்டும் என் கைக்கு வரலன்னு வெச்சுக்க. என்னடா ஜோக் அடிக்கிறியா? அட இரு மாமே, நீ பண்ணிய ரேப், கிட்னாப், மர்டர் இதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இந்த மச்சான் கிட்ட இருக்குப்பா. அதனால ரொம்ப அழட்டிக்காத, உன் ஜாதகமே இப்ப என் கையில. சரி சரி, 10 கோடி தானே. நாளைக்கு 10 மணிக்கு சுடுகாடு பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்புக்கு வந்துரு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. ஹாய், இடத்த நான் சொல்றேன். உன் கிரிமினல் வேலைலாம் வேற எங்கன்னா நீ வச்சுக்க. அப்ரூவலா மாறினு வச்சுக்க. அப்புறம் அப்போ உனக்கு தான் தூக்கம், உனக்கு தான். ஹே சரவணா, நீ பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். நீயே இடத்த முடிவு பண்ண. 10 கோடியோட நானே நேரடியா வந்துடுறேன். ஓகே சரி, நாங்க அதுக்கு போய் அவன் தேடி வரேன். போங்க போங்க போ போ. புரியாதா? கண்ணா என் காதல் தான் தோத்து போச்சு. ஆனா உங்க காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். எந்த சூழ்நிலையும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே கூடாது. நீங்க பிரிய மாட்டீங்க. Ah!
என்னை பத்தி கவலைப்படாதீங்க, போயிருங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா நான் தோக்கல.
சரி என்ன என்ன பண்ணுங்க சார், பிரியா ஒண்ணும் பண்ணாதீங்க சார். இவன் நடிச்சா உனக்கு வலிக்குதா? வேணாம், நீ அவனுக்கு வேணாமடா. என்னை நந்திக்கு படைச்சத நாய் கொண்டு போனா விட்டுருவனா? விட மாட்டேன்டி. என் வாழ்க்கையில நான் முதல் முதலா தோத்ததே உன்கிட்டதாண்டி. மாமா, நானும் கண்ணுட உயிருக்குள்ள காதலிக்கிற மாமா, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய், இவளை விட்டுற. உன் காதலுக்காக நீ என்ன பண்ணிருக்க? நான் இவளுக்காக என்ன எழுந்திருக்கேன் தெரியுமா? நான் என் கண்ணு எழுந்த, நீ என்னடா எழுந்த? பிரியா கண்ணன், கவலைப்படாதீங்க, நான் உங்க காதல சேர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. காதலுக்கு நான் எதிரியே கிடையாது. இந்த குமரி பொண்ணு என் ரத்தத்துல கலந்துட்டா கேன்சர் மாதிரி, அதனால இவள திரும்பி நின்று ஃபீலிங்ஸ் டயலாக் பேசிட்டு இருக்கேன், கேட்காம ஓடிட்டீங்க. இனிமே நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். வாடி போலாம். ஏய், கண்ணம் போய் சேர்ந்துட்டான், இனி நாம ரெண்டு பேர் மட்டும் அடிச்சலாம். டேய், அடிக்கும் போது ஒருத்தன் வரல, கெடுக்கும் போது இத்தனை பேர், போங்கடா. ஏய் ஓடி. பழ நழுவி தண்ணியில விழுந்து அது நேரா என்கிட்டயே வருது. பிரியா பாடு. Ha 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 ha!
தொலைஞ்ச கொலுசு கிடைச்சாச்சு, ஆனா கற்பு காதல் பரிசா? சேர்த்து வச்சிடலாமா? கண்ணன் பிரியா, கண்ணன் பிரியா, கண்ணன் பிரியா. ஆனா அவனுக்குதான். எனக்கு தெரியல கப்பத்து. உயிரோடு இருக்க கூடாது. நீ கலக மனம் இல்ல பிரியா, மனசுதான் முக்கியம். எனக்கு நீ வேணும். எனக்கும் அழகோ உடம்போ முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அது எவனாலையும் எவனாலையும் அழிக்க முடியாது. காதலர்களை எந்த சக்தியாலும் பிரிக்கவோ அழிக்கவோ முடியாது. லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, மும்தாஜ் ஷாஜஹான், தேவதாஸ் பார்வதி, இவர்களால் காதல் வாழ்ந்தது. அப்படிப்பட்ட காதலர்களுக்கு மத்தியில் இந்த காதலர்கள் வித்தியாசமானவர்கள், புனிதமானவர்கள். காதலுக்கு களங்கமில்லை. காதல் வாழும் காதலர்கள் வாழ்வார்கள். மதுரை மாறி கொழுந்த மணலூர் தாழம்பூவே, சிவகங்கவன் நீரே சேருகிறது எந்த காலம். மதுரை மாறி கொழுந்த, மதுரை மாறி கொழுந்த மணலூர் தாழம்பூவே, சிவகங்கவன் நீரே சேருகிறது எந்த காலம். மணலூர் தாழம்பூவே, சிவகங்கை பன்னீரே சேருறே.